issued in public interest. Stay safe, stay hygienic, stay home with Little Talks. கொரோனா லாக்டவுன் 21 நாள் நீடிச்சதுனால எல்லாருமே தொழில் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா தினக்கூலிக்கு போறவங்க வீக்லி பேசிஸ்ல வேலை பார்த்து சம்பளம் வாங்குற எல்லாருமே பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லா துறைகளிலுமே நடந்துட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா சினிமா துறைகளிலும் அது இருக்கு. அது சினிமாவை பொறுத்த வரைக்கும் லைட் மேனா இருக்கட்டும், ப்ரொடக்ஷன்ல வேலை பார்க்குற ஒவ்வொரு ஆளுகளா இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு யூனியன் இருக்கு, பிப்சி அப்படின்னு. சோ அந்த யூனியன்ல இருக்க ஒரு சிலர் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு பெரிய நடிகர்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸும் நிறைய பேர் ரிலீஸ் பண்ணாங்க. சோ அந்த விதத்துல தமிழ் நடிகர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் 50 லட்சமும், சிவகார்த்திகேயன் 10 லட்சமும், சூர்யா அவர் ஃபேமிலி எல்லாமே சேர்த்து 10 லட்சமும், விஜய் சேதுபதி 10 லட்சம், இயக்குனர் வெற்றிமாறன் 2 லட்சம், இப்படின்னு நிறைய நடிகர்களும் இயக்குநர்களும் அவங்களால முடிஞ்ச தொகையை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் தொகையா கொடுக்க முடியல அப்படின்னாலுமே அவங்களோட கான்ட்ரிபியூஷனை அந்த பிப்சி யூனியன் மெம்பர்ஸ்க்கு அரிசி மூட்டையா இருக்கட்டும், இல்ல நிறைய அத்தியாவசிய பொருட்களும் வாங்கி கொடுத்து அவங்களால முடிஞ்ச உதவியா பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் ஹீரோஸ் ஒரு சைடு தங்களால முடிஞ்ச உதவிகளை பிப்சி யூனியன் மெம்பர்ஸ்க்கு பண்ணிட்டு இருந்தாலுமே ஹீரோயின் சைடுல இருந்து எந்த கான்ட்ரிபியூஷனுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கும் இருந்துச்சு. அந்த விதத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் 1 லட்சம் கொடுத்திருக்காங்க. அந்த விஷயத்தை நிறைய பேரும் பாராட்டிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற நயன்தாரா 20 லட்சம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயத்தினால நயன்தாரா மேல இருக்க மரியாதை நிறைய பேருக்கு இன்னுமே கொஞ்சம் கூடி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இது வரைக்கும் நடிகர்கள் கொடுத்த காசு அந்த பிப்சி யூனியன் மெம்பர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அதுக்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிப்சி யூனியன் நிறைய பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நயன்தாராவோட இந்த கான்ட்ரிபியூஷன் பத்தி நினைக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம தமிழ் ஆக்டர்ஸோட இந்த ஒரு பெரிய உதவியை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான டாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and don't forget to click that bell icon.